Welcome to Kanini Kalvi. In the video, we will discuss GATE 2020 questions with the solution in computer networks. So, in the version GATE, 4 questions in computer networks. 1-mark question and 2-mark questions. We will see that. So, first question is, consider the following statements about the functionality of an IP-based router. So, router is a 3 statement. A router does not modify the IP packets during forwarding. It is not necessary for a router to implement any routing protocol. A router should reassemble IP fragments if the MTU, that is the maximum transmission unit, of the outgoing link is larger than the size of the incoming IP packet. So, idhula endha statement true appdinu ketirukanga. So, first statement eduthutingna does not modify the IP packets nu kuduthirukanga. So, IP packet la enna irukum appadina header irukum data irukum header la vandu nariya fields irukum nama video potrukom thaniya IP header so adula pathinga TTL appadina oru value irukum time to live so oru packet vandu ovvoru router ah taandrappa andha TTL value vandu decrement aagum adu vandu router dhaan pannum so appa indha statement vandu false does not modify nu irukku a router will modify the TTL value of IP packet appa idu false செகண்ட் எடுத்துட்டீங்கன்னா ரூட்டர் வந்து ரூட்டிங் ப்ரோட்டோகால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா அப்படின்னா டஸ் நாட் நெசரின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நார்மலாக ரூட்டிங் ப்ரோட்டோகால் நம்ம தான் டிஃபைன் பண்ணுறோம் என்ன ரூட்டிங் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ரூட்டர் வந்து கண்டிப்பாக ரூட்டர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது அப்போ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா ஸோ ரூட்டர்லேருந்து அவுட் கோயிங் லிங்கோட மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட் வந்து கிரேட்டர் தான் இருக்குது அதாவது ஐபி பாக்கெட்டோட லார்ஜராக தான் இருக்குது ஸோ அந்த கேஸில் ரூட்டர் வந்து ரீஅசம்பிள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பட் இங்கே வந்து ரீஅசம்பிள் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ திஸ் இஸ் ஃபால்ஸ் ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும்தான் கரெக்ட் ஓகே அப்போ இங்கே ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஓகே ஸோ ஏ தான் வந்து கரெக்டாக சூட் ஆகும் ஸோ ஆப்ஷன் 2 ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 2 ஒன்லி கரெக்ட் அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் செகண்ட் கொஷின் பாருங்கள் இப்போ நம்ம HTTP-ல கொடுத்துருக்காங்க ப்ரௌசர் வந்து சர்வருக்கு வந்து ரிக்வஸ்ட் கொடுக்குது இனிஷியலி வெப் ப்ரௌசர் கேச்சஸ் எம்டி அப்போ டேரெக்டாக சர்வருக்கு தான் எல்லா ரிக்வஸ்ட்டும் போகும் ஸோ HTTP யூஸ் பண்ணுறோம் இன் நான் பர்சிஸ்டன்ட் மோட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் நான் பர்சிஸ்டன்ட் மோடில் HTTP கனெக்ட் ஆகிருக்கு ஓகே தி வெப் பேஜஸ் கண்டைன்ஸ் டெக்ஸ்ட் அண்டு வெப் பேஜில் நம்ம ஒரு வெப் பேஜ் ஆக்சஸ் பண்ணுறோம் அதில் என்ன இருக்குன்னா டெக்ஸ்ட் அண்டு 5 வெரி ஸ்மால் இமேஜஸ் ஸோ டெக்ஸ்ட்டும் 5 இமேஜும் இருக்குது ஓகே நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க மினிமம் நம்பர் ஆஃப் TCP கனெக்ஷன்ஸ் ரிக்வயர் டு டிஸ்பிளே தி வெப் பேஜ் கம்ப்ளீட்லி இன் யுவர் ப்ரௌசர் ஸோ நம்ம ப்ரௌசர் யூஸ் பண்ணி அந்த வெப் பேஜ் ஆக்சஸ் பண்ணுறப்ப எத்தனை TCP கனெக்ஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ HTTP-ல நம்ம நான் பர்சிஸ்டன்ட் மோடை யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம வீடியோவில் ஆல்ரெடி HTTP-ல கொடுத்துருக்கோம் HTTP-ல 2 மோட் இருக்குது பர்சிஸ்டன்ட் நான் பர்சிஸ்டன்ட் ஸோ பர்சிஸ்டன்ட் அப்படின்னா ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டால் எத்தனை ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் பட் நான் பர்சிஸ்டன்டில் ஒவ்வொரு ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸுக்கும் தனித்தனி TCP கனெக்ஷன் தேவைப்படுது ஏன்னா HTTP வந்து TCP யூஸ் பண்ணி தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்போ இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட்டு 5 ஸ்மால் மெசேஜஸ் இருக்குது ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 6 தேவைப்படுது அப்போ 6 டைம் நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஓகே ஸோ அப்போ ஆன்சர் வந்து 6 ஆப்ஷன் ஏ ஸோ அந்த ப்ராப்ளம் 3 4 2 மார்க் கொஷின்ஸ் அட் TCP கனெக்ஷன் பிட்வீன் கிளைண்ட் சர்வர் வித் ஃபாலோயிங் ரவுண்ட் ட்ரிப் டைம் ஸோ ரவுண்ட் ட்ரிப் டைம் கொடுத்துட்டாங்க அதாவது டேட்டா அனுப்பிட்டு அக்னாலஜ்மெண்ட் வர்றதுக்குரிய டைம் 6 மில்லி செகண்ட் சைஸ் ஆஃப் தி ரிசீவர் அட்வர்டைஸ்டு விண்டோ வந்து 50 KB இங்கே வந்து TCP கனெக்ஷன் கண்ட்ரோல் நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம் அதை வாட்ச் பண்ணுங்கள் ஸ்லோ ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இனிஷியலாக ஸ்லோ ஸ்டார்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்லோ ஸ்டார்ட்டோட த்ரெஷ்ஹோல்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்லோ ஸ்டார்ட் வந்து இன்னொரு பேர் எக்ஸ்போனண்ட் இன்க்ரீஸ் ஸோ எக்ஸ்போனண்ட்டாக விண்டோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஒன்ஸ் த்ரெஷ்ஹோல்டை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்லோ ஸ்டார்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடிட்டிவ் இன்க்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே அடுத்தங்க ஒவ்வொரு செக்மெண்ட் நம்ம அனுப்புகிறோம் கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு ஸோ செக்மெண்ட்டோட சைஸ் வந்து 2 KB தி கனெக்ஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ் அட் டைம் 0 ஸோ டைம் 0ன்றப்ப கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் நடுவில் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு ஓகே தெர் ஆர் நோ டைம் அவுட் ஸோ டைம் அவுட் எரர் அந்த மாதிரி எங்கேயுமே ஆகலை அதாவது இந்த இங்கே கிளைண்ட் இருக்குது இங்கே சர்வர் இருக்குது
சோ டைம் ஜீரோல வந்து கிளையண்ட்டுக்கும் சர்வருக்கும் கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்லோ ஸ்டார்ட் ஸ்பேஸ் ஃபேஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். எது வரைக்கும் அப்படின்னா விண்டோ சைஸ் 32 வர்றது வரைக்கும் த்ரெஷ்ஹோல்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அடிட்டிவ் இன்க்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அடிட்டிவ் இன்க்ரீஸ் ஏஐ ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தி சைஸ் ஆஃப் தி கன்ஜஷன் விண்டோ என்னன்னு கேட்டிருக்காங்க இன் கிலோபைட் அட் தி டைம் டி பிளஸ் 60. ஸோ ரவுண்ட் ட்ரிப் டைம் கொடுத்துருக்காங்க 6 மில்லி செகண்ட். அதாவது அட் டைம் ஜீரோவில் நம்ம இங்கே ஒரு டேட்டா அனுப்புகிறோம், அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் வருது. ஸோ இதோட டைம் வந்து 6. இது வந்து ஒரு ரவுண்ட் ட்ரிப் டைம். அதே மாதிரி டைம் 1ல எவ்வளோ அனுப்புகிறோம் எவ்வளோ வருது. ஸோ அதுக்கப்புறம் டைம் 2 அந்த மாதிரி நம்ம 6 6 ஆட் பண்ணிகிட்டே போகணும். அட் டைம் 60 அதாவது ஆஃப்டர் 60 மில்லி செகண்ட்ஸில் சைஸ் என்ன, கன்ஜஷன் விண்டோட சைஸ் என்ன தான் க்வெஷ்சன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஸ்லோ ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். த்ரெஷ்ஹோல்டு அவங்க கொடுத்துட்டாங்க 32. ஒவ்வொரு பாக்கெட்டார் செக்மெண்ட் அனுப்புகிறோமா அதோட சைஸ் வந்து 2 KB, இதுவும் ப்ராப்ளம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் 2 0ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு ரவுண்ட் ட்ரிப் டைம் RTT 1, அதாவது 0th ரவுண்ட். ஸோ நம்ம ஸ்லோ ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸ்லோ ஸ்டார்ட்டில் ஃபஸ்ட்டு விண்டோவோட சைஸை வந்து 2 பவர் 0, அப்போ 1. அப்போ ஒரே ஒரு பாக்கெட் தான் அனுப்புவோம், அதாவது 1 MSS, ஒரு செக்மெண்ட் தான் நம்ம அனுப்புகிறோம். அப்போ ஒரு செக்மெண்ட் அதோட சைஸ் வந்து 2 KB, அப்போ டோட்டலாக 2 KB நம்ம அனுப்பிச்சிட்டோம். ஓகே, அடுத்து செகண்ட் ரவுண்ட் ட்ரிப் டைம் வரும், அதாவது ஃபஸ்ட் ரவுண்டு. இங்கே வந்து 2 பவர் 1, இந்த இடத்துல வந்து 2 பவர் 1. அப்போ 2 பவர் 1னோட வேல்யூ 2. ஸோ ரெண்டு பாக்கெட் நம்ம அனுப்புகிறோம். ஓகே, அப்போ 2 × 2 சைஸ் வந்து 4 KBன்னு வரும். அடுத்து தேர்ட் ரவுண்ட் ட்ரிப் டைமில் வந்து 2 பவர் 2னு வரும். ஓகே, இப்போ வந்து இது ஓகே, அதில் வந்து நம்ம 4 அனுப்புகிறோம். ஓகே, அப்போ 4 × 2 8. அடுத்து RTT 4, RTT 4ல வந்து 2 பவர் 3. ஸோ 2 பவர் 3யோட வேல்யூ வந்து 8, அதாவது தேர்ட் ரவுண்ட் இது வந்து இருக்கு. அப்போ 8 அனுப்புகிறோம், 8 × 2 வந்து 16. நெக்ஸ்ட் வந்து RTT 5, RTT 5 வந்து 2 பவர் 4. ஸோ 2 பவர் 4ஓட வேல்யூ வந்து 16 இங்கே இருக்கு. ஸோ 4th ரவுண்ட். ஸோ அப்போ 16 அனுப்புகிறோம், 16 × 2 32. ஸோ இப்போ பாருங்கள் 32 சைஸ் வந்துருச்சு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா த்ரெஷ்ஹோல்டு ரீச் பண்ணிடு, ஏன்னா க்வெஷ்சனில் கொடுத்துருக்காங்க த்ரெஷ்ஹோல்டு 32 அப்படின்ட்டு, ஸ்லோ ஸ்டார்ட்டோட த்ரெஷ்ஹோல்டு 32. அப்போ 32 வந்தவுடனே ஸ்லோ ஸ்டார்ட் நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணணும் இதோட. ஓகே, இதோட ஸ்லோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஆகிரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடிட்டிவ் இன்க்ரீஸ் ஸ்பேஸ் TCP கன்ஜஷன் கண்ட்ரோலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இது ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ரவுண்ட் ட்ரிப் டைம் 6க்கு வந்து, அதாவது 5th ரவுண்டில் வந்து ப்ரீவியஸாக என்ன சைஸ் இருந்ததோ அதோட +1 தான் கொடுக்கணும். ப்ரீவியஸாக என்ன இருந்தது 16 பாக்கெட்ஸ் அனுப்பியிருந்தோம், அதோட +1 தான் ஆகும். அப்போ 17 ஆகும், 17 நம்ம அனுப்புகிறோம். ஸோ 17 அப்படின்னா ஆல்ரெடி சைஸ் எவ்வளோ 32, இப்போ 1 ஒன்று தான் எக்ஸ்ட்ரா அனுப்புகிறோம். ஸோ 1ஓட சைஸ் வந்து 2 KB, அப்போ 32 + 2 வந்து 34 ஆயிரும். அதே மாதிரி அடுத்த ரவுண்டுக்கு +1 17 + 1 18, அப்போ ப்ரீவியஸாக 34 34 + 2 36. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். நம்ம ரவுண்ட் ட்ரிப் டைம் க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரவுண்ட் ட்ரிப் டைம் வந்து 6 மில்லி செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ரவுண்ட் ட்ரிப் டைமுக்கு 6, அப்படியே 6 6 ஆட் பண்ணுங்கள். நம்மளுக்கு என்ன க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க T+60 கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் 10 ரவுண்ட் ட்ரிப் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா 10 × 6 வந்து 60 வந்துடும். அப்போ RTT 10ல வந்து உங்களுக்கு எவ்வளோ KBன்னு பார்க்கணும். ஸோ இது நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே லாஸ்ட்டாக என்ன வருதுன்னு பாருங்கள், 44. ஸோ அப்போ 44 இஸ் தி ஆன்சர், ஏன்னா அவங்க வந்து KBல தான் கேட்டிருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் KB. அப்போ 10th ரவுண்ட் ட்ரிப் டைம், அதாவது டைம் 60ல நம்மளோட விண்டோ சைஸ் வந்து 44 KB. ஸோ தட் இஸ் ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர், 44 KB. ஸோ 4th ப்ராப்ளம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து செட் ஆஃப் ஐபி அட்ரஸஸ் அசைன் பண்ணணும் ஃபார் 1500 கம்ப்யூட்டர்ஸ். அவங்க வந்து ஒரு ISP-யை காண்டாக்ட் பண்ணுறாங்க சர்வீஸ் ப்ரொவைடரை. அந்த ISP வந்து CIDR ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி அசைன் பண்ணுறாங்க. ஸோ CIDR அப்படின்னா கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால் அண்ட் சர்வ் தி ரிக்வஸ்ட் ஃப்ரம் தி அவைலபிள் ஐபி அட்ரஸ் ஸ்பேஸ். ஸோ இது அவைலபிள்லேருந்து அவங்க அசைன் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ அந்த ISP வந்து வாண்ட் டு அசைன் அட்ரஸ் ஸ்பேஸ் டு தி ஆர்கனைசேஷன் விச் வில் மினிமைஸ் தி நம்பர் ஆஃப் ரூட்டிங் என்ட்ரிஸ் இன் தி ISP's ரூட்டர். அப்போ எப்படி பண்ணணும், எந்த ஐபிஸ் அவங்க அசைன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா
So 1500 venu. So neenga 2 power combination podanum. So 1500 ku evlo theva appdinu adha namma inge n value kandupidikanum. Ena CIDR la the slash n appdinu onnu koduthirupanga. So adukku neenga n value kandupidikanum. Idu eppadi kandupidikanum appdina 2 power 32 minus n. So idu dhaan inga n value. Adu vandu indha number vechi kandupidikanum 1500 vechi. இப்ப நீங்க 2 பவர் 10 போட்டீங்க அப்படினா உங்களுக்கு என்ன வரும் சோ 2 பவர் 10 ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 1024 வரும் இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் 2 பவர் 10 வந்து 1024 பட் நம்ம வந்து 1500 சிஸ்டம்க்கு ஐபி அசைன் பண்ண போறோம் அப்ப 2 பவர் 11 தான் நமக்கு கரெக்டா இருக்கும் சோ 2 பவர் 11 வந்து 2048 வரும் இத டபுள் பண்ணிக்கணும் 1024 னா 1500 ஓட கம்மியா இருக்கு அப்ப 2 பவர் 11 தான் கரெக்ட் அப்ப இந்த இடத்துல நீங்க 2 power 11 அதாவது இங்க இங்க 11 போட்டு சப்ராக்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பேலன்ஸ் வந்து 21 கிடைக்கும் சோ அதுதான் நீங்க என்னோட வேல்யூவை எடுத்துக்கணும் சோ அதாங்க உங்களுக்கு ஸ்லாஷ் 21 வரும் நார்மலா நீங்க CIDR யூஸ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் அட்ரஸ் லாஸ்ட் அட்ரஸ் சோ இங்க 202 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 202.61 பாயிண்ட் இந்த 00 இருக்கா இது வந்து சப்நெட்டிங்க்கு இது ஐபி அட்ரஸ்க்கு ஸோ இது எப்பயுமே 88 தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் நார்மலாக வந்து 88 தான் ஆகும் ஓகே ஸோ இங்கே இருக்க பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோலேருந்து 7 வரைக்கும் அப்போ 8 வருது 0 to 7 8 வருது இந்த லாஸ்ட் வந்து ஒவ்வொரு நோடுக்கும் அசைன் பண்ணுறது வேல் நம்ம ஐபி அட்ரஸ் நார்மலாக 0 to 255 வரைக்கும் போகும் அப்போ 0 to 255 அதே மாதிரி செகண்ட் செட்டு இது வந்து செகண்ட் ரேஞ்ச் வந்து இங்கே இந்த தேர்ட் பிட்டில் வந்து 0 to 7 கொடுத்தோம் ஸோ அது வந்து இப்போ என்ன ஆயிரும்னா 8லேருந்து 15 அடுத்த 8 யூஸ் பண்ணுவோம் ஃபோர்த்து பிட் வந்து அஸ் யூஷுவல் 0லேருந்து 255 வரைக்கும் போகும் நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் வந்து இப்போ 15 வரைக்கும் போட்டோமா தேர்ட் பிட் அடுத்து வந்து 16லேருந்து 23 வரைக்கும் போகும் ஃபோர்த்து பிட் 0 to 255 ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பிட் பொசிஷன் பாருங்கள் 0 8 16 24 32 அந்த ஸ்டார்டிங் மட்டும் ஃபஸ்ட் அட்ரஸில் இங்கே 0 இங்கே 8 இங்கே 16 அடுத்து வரதில் 24 ஆகும் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கொஷினில் அந்த தேர்ட் பிட் செக் பண்ணணும் ஏன்னா ஃபோர்த்து பிட் வந்து அவங்க 00 தான் கொடுத்துருக்காங்க தேர்ட் பிட்டை வச்சு தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும் ஸோ இங்கே 84 இருக்குது 64 இருக்குது 104 இருக்குது 144 இருக்குது ஸோ இதில் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 88 தான் போட்டிருக்கோம் ஸோ 8 டிவைட் ஆகுது 64 104 வரும் அப்போ இங்கே இருக்குது 104 இருக்குது இங்கே 64 இருக்குது அப்போ ஆப்ஷன் 2 and 3 ஸோ 2 and 3 வந்து இங்கே இருக்குது ஸோ அப்போ டிஎஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகே ஸோ இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் புரியல அப்படின்னா டெனன்பாம் புக்கில் சேம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அந்த புக்கில் பாருங்கள் ஓகே ஸோ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ